உலகத்திலேயே அதிசயமான பெரிய மகத்துவம் கொண்ட சஞ்சீவி பருவதம். இந்த கஞ்சி சாப்பிட்டு படி ஏறினாலுமே உடம்புல எப்படியாவது நோனுடைய இருந்தாலும் பௌத்தி வழியாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய பவர் உண்டு ஐயா. நீங்கள் கொடுத்தா தான் சாப்பாடு கொடுங்கிறது நம்ம சொல்கிறதுக்கு வாழ் இல்லைப்பா. சிவனுடைய மக்கள் நம்மளாம் வந்து சிவனுக்கப்பா சிவனே இவ்வளோ மக்களை வர வைக்கிறியாப்பா, மனசு குளிர வைக்கிறது எப்படின்னு கேட்பேன். போதுமான பொருள் கொடுப்பாருப்பா அவர். மனம் உருகி மனம் கலிங்க அவர் உட்காந்து வச்சிக்கா பசிக்கணும் அவர் கொடுப்பார். வடியாத சமுத்திரம் ஐயாது. ஒரு முறை சாப்பிட்டு போனால் ரெண்டாவது முறை என்ன செய்யலாம், நம்மளால் முடிஞ்சு அரிசி கொடுக்கலாமா, பருப்பு கொடுக்கலாமா, காசு பணம் கூட மனசு வந்து அப்படியே துடிக்கும் ஐயா. எந்த குறையும் மனசார வேண்டி இந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்க, நிச்சயம் அந்த குறை தீரும். வந்துட்டோம். நான் அப்பயே சொன்னேன் இங்கே அன்னதானம் போடுறாங்க, மேலேயும் அன்னதானம் இருக்குது. ஆனால் மேலே வந்து நம்ம சீக்கிரமாக கிளம்புனால அப்போ ரெடி ஆகலை. இப்போ வந்து நம்ம அன்னதானம் வாங்க போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு பிளேட் தான் வாங்கலான்ட்டு ஐயா. அவனுக்கு அன்னதானம் இல்லை, அவன் வேணான்னா வினோத்து. ஸோ இப்போ நம்ம ஒன்று, சரி நீ ஒன்று நான் ஒன்று வினோத் ஷேர் பண்ணிக்கலாம். பிளேட் எங்க ஸோ பிளேட்டை இங்கே ஆக்சுவலாக வந்து பிளேட்டை திரும்பினா நம்ம கழுவி திரும்பினா தான் அவங்க இது தருவாங்க. கொஞ்சமாக போடுங்கக்கா. ஆஃப் கரண்ட் ஆம்பது. அன்னதானம் இது வந்து காலையில் கஞ்சி கொடுக்குறாங்க, கஞ்சி ஊறுகாய் உண்டு. இப்போ வந்து சாம்பார் மட்டும்தான். ஊறுகாய் வந்து நான் கேட்டேன், கொடுத்தாங்க. ஸோ சாப்பாடுலேருந்து ஆரம்பிப்போம். அப்பா சூடாக கொதிக சரியாக இருக்குது. சாப்பாடு போகிறா ஒரு ஷிஃப்ட் போட்டான் சும்மா சொல்கிறேன். ஒரு ஷிஃப்ட் ஆச்சு இது சரியாக இருக்குதுல்ல. ஆக்சுவலாக வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நான் ஒரு வாரம் இந்த மலைக்கு போகிறதுக்காக நான் நான்வெஜ்ஜே சாப்பிடல. திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலை போலுறோம் எங்கேயாவது போயிட்டு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு ரிவ்யூவாக சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ சாம்பார் டயர்டில் எது கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் காரம் மட்டும் எவி தூக்கலாக இருக்குது. ஸோ இங்கே வந்ததுக்கு ஒரு நல்ல இது சாப்பாடு. அப்புறம் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணால் இது இவங்களே ரெடி பண்ணுறது. வா அவனோட பெஸ்ட்டு ஊறுகாய் எவர் ஐ டேஸ்ட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊறுகாய் செம்மையாக இருக்குது. சாப்பாடு உண்மையே சூப்பராக இருக்குது. சாப்பாடு நல்லா இருந்தது, நல்லா இருந்தது சாப்பாடு. ஆ இரவம்பவளமாக 24 மணி நேரம் நல்லதான் நடந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் தென்மாதி மாவட்டம் பருவத மலை சஞ்சீவி பருவத மலை உலகத்திலேயே அதிசயமான பெரிய மகத்துவம் கொண்ட சஞ்சீவி பருவத மலை. இது வந்து அடிவாரம் வீரப்பத்தன் கோயில் ஆளுங்க. இந்த இடத்துல வந்து எப்போதும் அதிகாலையில் மூலிகை கஞ்சி மதியம் சாப்பாடு. உலகத்திலேயே அதிசயமான மலை சஞ்சீவி பருவத மலை. இது பெரிய ஒரு மகத்துவம் கொண்ட மூலிகை கஞ்சி அப்பா. இது சாதாரண கஞ்சி இல்லை. இந்த கஞ்சி சாப்பிட்டு படி ஏறினாலுமே உடம்புல எப்படியாவது நோனுடைய இருந்தாலும் பௌத்தி வழியாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய பவர் உண்டு ஐயா.
அதே சமயம் மதியம் சாப்பாடு இரவும் பகலமாக 24 மணி நேரம் நடக்குது ஐயா. 24 மணி நேரம் சாப்பாடு எப்போ வந்தாலும் உண்டு, 24 மணி நேரம் உண்டு ஐயா. கொஞ்சபட்சம் மலையேறி ஐயாவும் அம்மாவும் தரிசனம் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் ஐயா. வயலில் தண்ணி வசதி கிடையாது, மேலே சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் சாப்பாடு கொடுப்பாங்க, முழு நேரம் கொடுக்க மாட்டாங்க, எல்லா மக்களும் கொடுக்க மாட்டாங்க ஐயா. இது வந்து சிவனாக நேமிச்சிக்கிறார் இந்த இடத்துல, சிவனும் சக்தி சேர்ந்து இந்த இடத்த அன்னதானத்தை கடவுளுடைய சன்னிதானத்திலையும் நேமிச்சிக்கிறாங்க அப்பா. கடவுளுடைய அனுகிரகத்திலையும் பக்தர் கோடியின் ஒத்துழைப்பிலையும் அந்த அன்னம் நடக்குது அப்பா. வர மக்களுக்கு பசி உணவுக்கு அவர் கொடுக்குறார். அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து அவங்க கையால் அன்னதானத்தை பதிவு பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் வேணும், பெரிய ஒரு புண்ணியங்கிறது தான் அந்த இடத்துல வந்து அன்னதானத்தை கொடுக்க முடியும். எப்போதும் நீங்கள் கொடுத்தா தான் சாப்பாடு கொடுங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு வாழ் இல்லைப்பா. சிவனுடைய மக்கள் நம்மளாக வந்து சிவனை கேட்பேன், சிவனே இவ்வளோ மக்களை வர வைக்கிறியாப்பா, மனசு குளிர வைக்கிறது எப்படின்னு கேட்பேன். போதுமான பொருள் கொடுப்பாருப்பா அவர், மனம் உருகி மனம் கலிங்க அவர் உட்காந்துன்னு வச்சிக்கா, பசிக்கணும் அவர் கொடுப்பார். கொஞ்சபட்சம் 6 மணி நேரம் 7 மணி பசியோடு தூண்டு வந்து வர மக்களுக்கு அவர் உணவு கொடுக்குறாரு ஐயா. வடியாத சமுத்திரம் ஐயாது, சாதாரண இடம் இல்லையா, உலகத்திலேயே அதிசயமான மலை சஞ்சீவி பருவதம் மலை. எக்கோடி மக்கள் வரவங்கள்லாம் சிவனடியம் பசியோடு அவனுக்கு உணவு கொடுக்கும்போது ஒரு பெரிய அபூர்வமான சக்தி அடங்கிது அந்த இடத்துல. வாய் தந்து கேட்க அம்மா பசி எங்கே போய் கேட்க முடியும், அம்மானு கூடும்போது அந்த அம்மா வரா, மனசுக்குள்ள வைக்கிறா தாய். இல்லை இந்த இடத்துல வந்து இந்த வனத்தில் இந்த காட்டில் 24 மணி நேரம் வனத்தை நடத்த முடியாது ஐயா. அந்த கடவுளுடைய சக்தி தான், சக்தியில் தான் அந்த அன்னதானம் நடக்குது இந்த இடத்துல. ஒரு முறை சாப்பிட்டு போனோம், 2வது முறை என்ன செய்யலாம், நம்மளால் முடிஞ்சு அரிசி கொடுக்கலாமா, பருப்பு கொடுக்கலாமா, காசு பணம் கூட, மனசு வந்து அப்படியே துடிக்கும் ஐயா. துடிக்கினா ஒரு முறை போயிட்டு வரும்போது பசியோடு எவ்வளோ மக்கள் எவ்வளோ பசியோடு வந்து இந்த இடத்துல வீதுங்க. அப்போ ஒரு முறை சாப்பிட்டு போ அந்த நேரத்தில் காசு பணம் இல்லை, அடுத்த முறை வந்து கம்ஃபார்மாக செய்யுதுங்க ஐயா. பசின்னு அனுப்பலையா, எல்லோரும் பணிவிட கேட்டுக்கிறேன், மக்கள் வர பக்த ஓடிங்க இந்த இடத்துல வந்து அரிசி பருப்பு காசு பணம் எல்லாமே செலுத்தலாம் ஐயா. இது சாதாரண இடம் இல்லையா, எந்த நேரத்திலும் மனசு குளிர வைப்பார் கடவுள். கொஞ்சமாக விடுங்க ஐயா, நிறைய வேண்டாம். ஓ தீராத வெனியாக இருந்தாலும் சரி ஐயா, இந்த சன்னிதானத்தில் வந்து இந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்க, எப்படி அவட்ட வெனியம் தீரக்கூடிய பவர் உண்டு ஐயா. பல மொழிகள் சிறந்து தெரியாது, மக்களுக்கு தெரியாது ஐயா, அது மக்களுக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க வந்து மாமலாக டெய்லி வர 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 வந்து கண்டினியூ கொடுக்க சாப்பிட போகவே மாட்டாங்க. இதில் அவ்வளோ ஒரு மகத்துவம் அடங்கி தெரியாது. எந்த குறையும் மனசார வேண்டி இந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்க, நிச்சயம் அந்த குறை தீரும். தீராத வெனியாக கண்டிப்பாக கம்ஃபார்ம் அந்த தீராதவனி திருமையா. எவ்வளோ பேரும் சொல்லுவாங்க எனக்கு இந்த வேணா தீராது இருந்தது, இவ்வளோ வகுத்து வழியாக இருந்தது, இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு அந்த படி ஏறினது மூலிகை கஞ்சி அவ்வளோ மகுத்துமை. சாப்பிட்டு பார்க்குறேன், ஆக்சுவலி நான் சாப்பிட்டுட்டேன், இருந்தாலும் இவர் பேசுனது பார்த்து இந்த கஞ்சி நான் டேஸ்ட் பண்ணி வேணாச்சு. நாங்கள் போகும்போது இந்த கஞ்சி இல்லை, ஏன்னா 5:30 போனோம் நாங்கள், அப்போ வந்து அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கனால சரி வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம். இப்போ நான் இந்த வைபுக்காகவே இந்த கஞ்சி சாப்பிடணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எவர் கஞ்சி. என்ன போட்டிருக்காங்கன்னு சீரியஸாக கண்டுபிடிக்க முடியல. சாரா மாதிரி இது மூலிகை கஞ்சி, முக்கியமாக இந்த ஊறுகாய். இதை அடிச்சுக்க ஆளே கிடையாது, ஒர்த்து. நீங்கள் பருவத மலை வந்து சாமியை பார்த்துட்டு வந்து சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து உங்களுக்கு உங்களால் முடிஞ்சது மலையை போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்றவங்களுக்கோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு என்ன முடியுமோ, அரிசி பருப்போ காசு பணமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், இந்த விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி இவங்களுக்கு இது பண்ணுங்கள். வெளியிலேருந்து யாரும் காசு கேட்பாங்க, பட் அவங்க வீட்டிலாம் கொடுத்துடாதீங்க, இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கேயே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் இங்கே வந்தே கொடுக்கலாம். நீங்கள் மலையாரத்துக்கு முன்னாடி கூட இவங்களை பார்த்துட்டு கொடுக்கலாம். நீங்கள் பர்வதமலை ஸ்டாப்பிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் வீரபத்ரன் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு கோயில் பக்கத்துலே தான் அந்த அன்னதானம் இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அதோட அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூலம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். பருவதமலை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் வர்சஸ் ஃபுட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு எப்பயுமே ஃபுட் கண்டென்ட்டே போட்டுட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் வீடியோ மாரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால், ஆனால் எங்களுக்கு ட்ரெக்கிங் வீடியோ போனதுக்கப்புறமும் எங்களுக்கு ஃபுட் கண்டென்ட் கிடைக்கும் நாங்கள் நினச்சி பார்க்கல. ஸோ எல்லாத்தையும் பண்ணிடுங்க. பை பை பை.